புயசலாட் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆமேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் கத்த நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தை நம்மோடு கூட பேசும்படியாய் கத்தன் நல்லவர் அப்பா இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் உடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தைகள் கடந்து வரட்டும்ப்பா எங்களை ஆசிர்வதிக்கிற உங்கள் பிரசன்ன உடைய வார்த்தைகளால் எங்களை பலப்படுத்துகிறவர் உடைய வார்த்தைகளால் எங்களை உருவாக்குகிறவர் வார்த்தைகளால் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் எங்களுக்குள்ள ஜீவனை கட்டளையிடும்படியாய் ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஹலை லூயா கர்த்தர் நல்லவர் ஹலை உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தகப்பன் நம்ம இந்த வருடத்தின் கிட்டத்தட்ட இது இந்த வருடத்தினுடைய நவம்பர் மாதத்தின் இருபத்தி இருபத்தி ரெண்டாம் நாள் கரெக்டாக மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு என்ன வந்துச்சு லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னும் பேர் மட்டும் என்னென்னு போயிட்டுருக்கு செல்ஃபோனில் மட்டும் லாக்டவுன் ஓடிட்டுருக்கு மற்றபடி மற்ற எல்லா இடத்துலையும் எல்லோரும் என்ன நினைச்சிட்ருக்கிறாங்க அவங்கவுங்க செய்ய விரும்புகிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க லூயா கத்தை நம்மை பாதுகாத்தார் ஆபத்து வரலைன்னு இல்லை ஆபத்து வந்துச்சு பிரச்சனைகள் வந்தது கத்தர் கூட இருந்தார் ஆமேன் இன்றைக்கி நான் ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆதி ஆமாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கலாம்

வேதத்தில் சில இடத்துக்கு ஆண்டோருடைய நாமத்தை வச்சு பேர் வச்சாங்க நாம் வாசிக்கிறோம் ஆதி ஆமத்தில் வாசிக்கும் போது யாக்கோபு ஒரு இடத்துல படுத்து நைட் தூங்கினாரு அங்கே ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவில் தேவத்துதர்கள் மேலே ஏறினாலும் இறங்கினா உடனே அந்த இடத்துக்கு இது தேவனுடைய வீடு இல்லாமல் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு என்னென்னு பேர் வச்சான் பெத்தேல் அப்படின்னு பேர் வச்சான் பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம் அப்போது அந்த ஊருக்கு அந்த பேர் தான் ஆனால் எகோவா ஈரேன்னு ஒரு ஊர் பேர் இது வரைக்கும் இல்லை ஒரு இடத்து பேர் இது வரைக்கும் இல்லை ஆனால் ஒரு இடத்துக்கு தான் அந்த பேர் என்ன செய்யப்பட்டது வைக்கப்பட்டது ஆனால் அந்த பேரை நம்ம எகோவா ஈரேன்னு நம்ம சொல்லாமல் அந்த ஊர் பேராக சொல்லாமல் ஆண்டவருடைய நாமமாக அழைக்கிற அளவிற்கு அந்த நாமம் வல்லமை உள்ள ஒரு நாமம் ஆமேன் மைபிளில் நம்ம ஃபாதர் பாட்டிலேருந்து அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்தே எகோவா ஈரே அப்படின்னா கர்த்தருடைய பருவத்தில் என்ன செய்யப்படும் பார்த்து கொள்ளப்படும் கர்த்தர் பார்த்து கொள்வார் காட் வில் சி டு இட் எனக்கு ஒரு தேவை இருக்குது அந்த தேவை என்னை ரொம்ப பிரச்சனைக்குள்ளாக்குது அந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்கவே முடியாது அப்படின்னா உடனே நீங்கள் என்ன சொல்லணும் எகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்வார் எப்படி எகோவா ஈரே கர்த்தருடைய பருவத்தில் என் பர்வதமாகிய என் ஆகிய கர்த்தர் என்ன செய்வார் பார்த்துக்கொள்வார் கர்த்தரிடத்துல நிறைய இருக்குது நம்ம ஆசிர்வதிக்கிறதுக்கு அவர் அதை தேவைகளை எல்லாம் என்ன செய்வார் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லுகிற அந்த அறிக்கையை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம் இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் இப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம் ஆண்டவரை நேசிக்க அவரை விசுவாசித்து நாம் வந்திருக்கிறோம் அவரை விசுவாசித்த நபர்களுக்கு ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை செய்தார் என்பது பரிசுத்த வேதாமம் முழுவதிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் அமேன் அலையலோயா நம்ம பாட்டு பாடுவோம் தேவையெல்லாம் சந்தித்துடுவார் தம்மகிமையின் ஐஸ்வர்ய பாடியே தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு ஏ கோவாயுரே காத்து கொள்வார் என்னை என்னை ஏ காத்து கொள்வார் அப்போ ஈரேன்னா என்ன அர்த்தம் என் தேவைகளை சந்திப்பவர் தேவைகளை அப்படின்னு சொல்லும்போது தேவைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கிறது என் தேவை உங்களுக்கு கிடையாது உங்கள் தேவை எனக்கு கிடையாது இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தனித்தனியாக கேட்டிங்கன்னா ஒரே தேவை சொல்கிற ஆள் யாருமே இங்கே இருக்க மாட்டீங்க எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கிறது எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது எல்லாருடைய தேவையும் ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் இங்கே இருக்கிற மனிதர்களால் தீர்க்க முடியாது ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனால் எல்லாருடைய தேவைகளையும் தீர்க்க முடியும் சந்திக்க முடியும் அந்த நாமந்தான் எகோவா ஈரே லூயா இந்த ஈரே அப்படின்னா நம்ம தமிழில் வந்து ஈகை ஈ ஒரு 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 பைசா அவன் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா மாட்டான் அப்படின்னா அர்த்தம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம் ஆனால் ஈரே அப்படின்னா கொடுப்பவர்னு அர்த்தம் அதில் தமிழுக்கும் அங்கே எபிரே மொழிக்கெலாம் நிறைய தொடர்பு உண்டு மொழிகள்லாம் ஒரே இடத்துல தான் உருவாச்சு அப்படின்றதுனால நம்ம லாங்குவேஜஸ்க்கு நிறைய லிங்க் இருக்கும் அதில் ஒரு லிங்க் இந்த ஈரே அப்படின்ற வார்த்தை ஈரே அப்படின்னா குடியா அப்படின்னு அர்த்தம் என்னென்ன அர்த்தம் ஈரே என்ன என்ன அர்த்தம் கொடுங்க அப்படின்னு அர்த்தம் அவர் சொன்னார் ஆம்பிரகாமிங்க சொல்கிறார் அவர் கொடுப்பவர் தேவையெல்லாம் கொடுப்பவர் அவர் அவசியமானவைகளை எல்லாம் கொடுப்பவர் எகோவா ஈரே அப்படின்ற வார்த்தைக்கு நான் இன்றைக்கு உங்களோடு கூட கொஞ்சம் அர்த்தங்களை சொல்லிவிட்டு நம்ம அந்த அந்த ஆண்டவரை நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கணும் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருடைய நாமம் எகோவா ஈரே இயேசு என்கிற நாமம் அவருக்கு ஒரு தன்மை அவருடைய அவருடைய தன்மை பெயர்கள் நிறைய பேருக்கு உண்டு சில பேர் சொல்ல அவர் நல்ல மனுஷங்க என் பேர் சொல்லுங்கள் அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க தங்கமானவருங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த தங்கமானவர் நல்ல மனுஷன் அவர் வள்ளலுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பேர் வள்ளலாக இருக்காது ஆனால் அவர் பேர் டேவிட்டாக இருக்கலாம் அல்லது அவர் பேர் வேறு எதாவது ஒன்றா என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் என்னன்னு சொல்லுவோம் வள்ளல்னு சொல்லிக்கிருவோம் அந்த மாதிரி ஒரு குணம் ஆண்டவருடைய குணத்தில் ஒன்று அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் அவருக்கு நம்ம வேலையை பார்க்கலன்னா அவருக்கு தூக்கமே வராது நம்ம வேலையை நம்ம பார்க்கலன்னா நமக்கு தூக்கம் வரானு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அவருக்கு என்ன வராது சொல்லுங்க அவர் சொன்னார் அவர் உறங்குவதும் இல்லை என்ன செய்வதில்லையா தூங்குவதும் இல்லை ஏன் தூங்க முடில உறங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வேலை அவருக்கு அவர் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லை இதில் வேறு சொல்கிறார் அவர் கொஞ்ச நேரமும் ரெஸ்ட் எடுக்க விடாதீங்க அவரை என்ன செய்யுங்க எப்போ பார்த்தாலும் போராடி ஜோம் பண்ணி அசைச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு அல்ல லூயா ஆண்டவர் விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவரிடத்தில் கேட்கிற யாவருக்கும் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவன் அல்ல லூயா அவர் குறையா கொஞ்சமா இந்த இவ்வளோ கேட்டியா இதை தான் தருவேன் அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் அல்ல இந்த எகோவா ஈரே அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி ஆகமோம் இருபத்தி ரெண்டு எட்டில் ஆப்ரஹாம் சொல்கிறாரு என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியே என்ன செய்வார் பார்த்து கொள்ளுவார் அதாவது கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துருக்கிறார் எனக்கு என்ன செய்யணுன்றது அவர் நல்ல படம் போட்டு வச்சுருக்கிறார் பார்த்து வச்சுருக்கிறார் நானே பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஆமேன் நான் தான் எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு யார் சார் செய்வான் நமக்கு பெரிய கேள்வி எனக்கு யாருங்க யாருங்க செய்வான் எனக்கு வேற யார் செய்வா யாரும் செய்ய மாட்டாங்க ஆண்டூர் மட்டும் செய்வார் இல்லை சில பேருக்கு ஒரு கேள்வி எனக்கு எனக்கு நானே தான் கஷ்டப்பட்டு ஏதாவது செஞ்சுக்கிறனும் இல்லைம்மா நீயா செஞ்சு செஞ்சு தான் இவ்வளோ பிரச்சனை நீயா செஞ்ச வரைக்கும் வந்தது எத்தனையும் என்னது மட்டுந்தான் நஷ்டம்தான் நம்மளா செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம எதையாவது செஞ்சு ஜெயிச்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் நம்ம செஞ்சு ஜெயிச்சதெல்லாம் ஒன்றே ஒன்று கடன் வாங்கி வச்சுருந்துருப்போம் நம்மளா செஞ்சதில் ஆண்டவராக செஞ்சுருந்தா என்ன சொல்கிறது சொல்கிற உண்மையா இல்லை அவசரம் வேறு பட்டுருவோம் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் செய்யலைன்னா நம்ம எப்படி வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது அப்படின்னு நம்மளால் அவசரப்பட்டு வீடை கட்ட ஆரம்பிச்சுருவார் என்கிட்ட யாரோ நேற்று பேசுனாங்க பேசுவேன் பொறுமையாக செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட பேசுனார் பேச ஃபஸ்ட்டு யார் இந்த மாதிரி வீடு இருக்கேன் பொறுமையாக செய்வோன்ட்ருக்கேன் இல்லாட்டி கடன் வாங்கினா ரொம்ப பிரச்சனையாயிரும் நல்ல தீர்மானம் வீடு லேட்டாக வேணாலும் கட்டிக்கலாம் கட்டுற வீடு கொஞ்ச நாள் கடந்து கட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கடன் வாங்கி விட்டீங்க வாழ்க்கை ஃபுல்லாக என்ன தான் கிடக்கும் அந்த கடன் வெளியவே வர முடியாது வீட்டு கடன் உங்களுக்கு தெரியாது சில பேர் தான் வெளியே வந்துருக்கிறாங்க அதில் வந்தெல்லாம் மீண்டு பல பேர் உள்ளே போய் சிக்கினவன் அதில் வாங்கி இதில் வாங்கி இதில் வாங்கி அப்படி மாற்றி மாற்றி எதுலேயும் உள்ள மாற்றி மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் வேறு வழியே கிடையாது ஆண்டவர் சொல்கிறாரு நீயா செஞ்ச வரைக்கும் உனக்கு வந்ததெல்லாம் பிரச்சனை நானா சொல்கிறது நீ செய்கிறீன்னா நானாக செய்கிற வரைக்கும் நீ காத்திருந்தீன்னா அது மகிமையாக இருக்கும் அல்ல லோயா அப்ராக சொன்னால் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் தமக்கானதை அவர் என்ன செய்வார் பார்த்துக்கொள் நமக்கானதை அவர் பார்த்துக்கொள்வார் அல்ல லோயா சொல்லுங்கள் ஏன்னா என் விஷயத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்னை பார்த்துக்கொள்ளுவார் ரெண்டாவது அவர் சொன்னார் அந்த வா எகோவா ஈரே அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னா அந்த ஈரே அப்படின்னா நமக்கு தேவையானவைகள் அவர் கையில் இருக்கிறது அப்படின்றது அதோட அர்த்தம் எனக்கு தேவையானது எதுவோ அது யார் கையில் இருக்கிறது அவர் கையில் இருக்கிறது அதனாலதான் சங்கீதக்காரனாக கே தாவித்து சொல்றான் வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல கர்த்தாவே என் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது ஆண்டவர் எனக்கு என்ன வேணும்னு யாருக்கு தெரியும் எனக்கு தேவையான எல்லாரும் சொல்லுங்கள் எனக்கு தேவையானவைகள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது அவர் கொடுத்தா நல்லா தான் கொடுப்பார் அல்லே லூயா ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் வைத்திருக்கிறேன் ஆபிரகாமுக்கு இப்போதைக்கு ஒன்று பலியிடுறதுக்கு என்ன வேணும் ஒரு ஆடு வேணும் இல்லைன்னா யார் பலி ஈஷாவுக்கு பலியிடணும் ஆனால் வெறுங்கையோட தைரியமாக மலைக்கு ஏறி போகிறான் கர்த்தர் ஈஷாக்கை கேட்டார் ஈஷாக்கை பலியாக கேட்கிறார் ஆண்டவர் இந்த செய்தியை நீங்கள் கே முதல் முறையாக கேட்குறதுனால நான் திரும்ப அந்த சம்பவத்தை சொல்கிறேன் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு வா உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை எனக்கு என்ன செய் பலியிடு கர்த்தர் மனிதனை சோதிக்கிறார் கர்த்தர் மனிதனை சோதிக்கும்போது எப்படி சோதிக்கிறார் அப்படின்னா டஃப்பான காரியத்தை சொல்லி அந்த காரியத்தை எனக்காக நீ செய்வியான்னு கேட்குறாரு இவன் உடனே செய்கிறேன்னு கிளம்பி போகிறான் போகும்போது நமக்கு குழப்பம் இருக்கிறதே ஒரு பிள்ளை இப்போதைக்கு அந்த ஒரு பிள்ளையும் நம்ம இழந்துடுறதா இவன் தான் வாக்குத்தத்துவத்தின் மகன் அவனை இழந்துடுறதா அப்படின்ற குழப்பமெலாம் இருந்திருக்கும் ஆனால் தைரியமாக சொல்லிட்டு போகிறான் கர்த்தர் பார்த்து கொள்வார் அல்லே லூயா பிரச்சனையான நேரத்தில் குழப்பமான நேரத்தில் தெளிவில்லாத நேரத்தில் என்ன செய்வோன்னு தெரியாமல் புலம்புற நேரத்தில் உங்கள் இருதயத்துக்குள்ள எனக்கு தேவையானவைகள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுன்ற விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் அவரை எகோவா ஈரையாக பார்க்குறீங்க அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அதை கண்கள் காண செய்வார் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் செய்வார் அதை செய்யாமல் விட மாட்டார் அல்லே லூயா ஏனென்றால் நான் மாறாதிக்கிற தேவன் கொடுக்க ஆசைப்படுகிற தெய்வம் அவர் சொல்ல என்கிட்ட கேட்டிருந்தால் நான் தரமாட்டேனா அப்படின்னு கேட்குறார் கொடுக்கக்கூடாதபடிக்கு என் கைகள் குறுகி போயிட்டோ என்னால் அற்புதம் செய்ய முடியாது நீ நினைக்கிறியா அப்படின்ட்ட என் கை அப்படியே சுருங்கி போயிடுச்சுன்னு நினைக்கிறியா அவருடைய கரம் சுருங்கி போகிறதுக்கு மனுஷ கரம் கிடையாது அல்லையிலோயா அவருடைய கரம் மிகவும் எல்லாவற்றையும் அண்ட சராசரத்தை அப்படி அப்படி அவருடைய விரல்களால் நட்சத்திரங்கள்லாம் என்ன செய்யப்பட்டது அப்படி வச்சி அப்படி விசிறி அடித்தாராம் அப்படி அப்படி வச்சு செட் பண்ணி வச்சுருக்குறாராம் அவர்கள் அவருடைய கைகளின் கிரியாக்கி ஆகாய விரிவுன்ட்டுருக்கு அப்படியே சும்மா அப்படியே எப்படி வச்சு இப்படி இப்படி பண்ணாரா எல்லாம் வந்துருச்சான் எதை எம்பிடி பெருசா பூமியை விட பலாயிரம் மடங்கு பெருசுங்க ஒரு நட்சத்திரமே அதையே அப்படி அப்படி பண்ணாரான் வந்துருச்சான் அதெல்லாம் அப்படி பண்ணி விட்டுட்டு மனுஷனை படைக்கும் போது மனே மனிதனை என்ன செய்தார் குருவாய் குயவன் வனைந்தது போல வனைந்தார்ன்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மனுஷன் அப்படியே மண்ணால் எடுத்து என்ன செஞ்சாரா அவ்வளோ ஆசா ஆசையாக உங்களையும் என்னையும் படைச்சாரு எதுக்கு நம்ம இந்த மண்ணாங்கட்டி எதுக்கு படைச்சார் சும்மா விட்டுட்டு போகிறதுக்கா சொல்லுங்க நம்ம மண்ணாங்கட்டி தான் நம்ம அப்படியே சும்மா விட்டு போகிறதுக்கா மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷக்குமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் ஆனாலும் எல்லாத்துக்கும் கீழே அவன் கையில் ஆளுகையை கொடுத்து வச்சிருக்கிறீரே என்றான் சங்கீத காரை தாவு எட்டாம் அதிகாரத்தில் சொல்கிறான் ஆண்டவரே மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமானை விசாரிக்கிறதுக்கும் அவன் எமாத்திரம் ஆனாலும் அவனை மகிமையினாலும் கணத்தினாலும் என்ன செய்திருக்கிறாரா முடிசூட்டி இருக்கிறீர் உங்களுடைய கரத்தின் கிரியைகளின் மேலெல்லாம் அவனுக்கு ஆளுகையை தந்திருக்கிறீர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் நீங்கள் அவங்ககிட்ட ஒரு மண்ணுக்கிட்ட ஆளுகையை கொடுத்துட்டு சந்தோஷப்படுறீங்களே அவ்வளோ செய்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா என்ன எத்தனை பேர் வீட்டில் மாடு இருக்கு ஆ மாடு இருக்கா உங்கள் வீட்டில் நீங்கள் கிட்டக்க போனால் அமைதியாக இருக்கா அமைதியாக இருக்கா நீங்கள் கூப்பிட்டா வருதா வருவோம்ல ஆ ஒரே முட்டு முட்டுச்சுனா என்ன ஆகும் அது நம்ம உயிர் பிழைப்பமாக பிழைக்க மாட்டோமா செத்து போயிடுவோம்ல ஆனால் அதை உங்கள் கையில் கீழ்படியை வச்சுருக்கிறார் அதை தான் வசனம் சொல்லுது நான் வந்து ஒரு மாட்டையே உனக்கு கீழ்படியை வச்சுருக்கேன் அவ்வளோ பெருசு ஐம்பது பெருசு இந்த சின்ன பயலோ அந்த மாட்டை கிராமத்தில் இழுத்துட்டு போனோம் பார்த்தோம்னு வச்சுங்க அவன் பொடியை நான் இருப்பான் அவன் பார்த்தா ஒரு மூணு வயசு இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் பா அப்படின்னா அதை என்ன செய்யும் வரும் பின்னாடியே போவோம் அது வேறு நான் மாட்டுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியே காட்ட தெரியாது நாய் மாதிரி நாயாவது வந்து கொஞ்சம் வேறு எதுக்கும் ஆகாது இந்த மாட்டுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ்லாம் காட்ட தெரியாது ஆனால் அதோடய ஃபீலிங்ஸ் எப்படி காட்டும் தெரியுமா கீழ்ப்பிடுதலில் மட்டும்தான் காட்டும் அடங்கி நிற்கும் பாருங்கள் எப்படி அடங்குச்சு நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் மனிதர்கள் அல்லவா இல்லைங்க கர்த்தர் உங்களே என்னையும் அப்படி ஆளுகை செய்கிறவர்களாக படைச்சிருக்கிறார் அவர் அந்த மிருகங்களையெல்லாம் நமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு வீட்டு மிருகங்களாக என்ன செஞ்சு வச்சுருக்கிறார் நமக்கு உதவிக்காக வச்சுருக்கிறார் எங்கேயாவது நீங்கள் போய் மாட்டை வந்து காட்டில் தானாக வளர்றதை பார்த்துருக்கீங்களா ஆடு பார்த்துருக்கீங்களா தானாக வளர்கிறத காட்டில் ஆடு தானாக வளருமா மான் வளரும் மான் வந்து காட்டு மிருகம் மான் வளரும் மயில் வளரும் அதெல்லாம் ஆனால் வீட்டில் நீங்கள் வளர்க்குற ஆடு மாடுலாம் காட்டில் தானாலாம் என்ன செய்யாது இருக்காது ஏன்னா அதுங்களுக்கு அங்கே வாழ்கிறதுக்குரிய ஐடியாவே கிடையாது அதுங்களுக்கு என்ன தெரியும் ஊருக்குள்ளே இருக்கணும் நீங்கள் தண்ணி வைக்கணும் நீங்கள் தான் சோறு வைக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற மாட்டுக்கு சோறு வைக்கணும்னா உங்கள் இறுதம் துடிக்குதே ஒரு சாதாரண மாட்டை ஆட்டை வளர்க்கும் போதே நம்ம இருதயம் அதுக்கு அதை பண்ணிங்களா இதை பண்ணிங்களா அதை வச்சுட்டிங்களா ஏண்டா வைக்கல அப்படின்னு துடிக்குதே நம்மை படைத்த தெய்வத்துக்கு நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியாதா அவர் செய்ய மாட்டாரா அவர் நிச்சயம் செய்வார் அவர் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவர் அவர் உங்கள் தேவையானவை கொடுக்கிறவர் அவர் சொல்லுங்கள் எனக்கு தேவையானவைகள் அவர் கரத்தில் இருக்கிறது வீட்டுக்காரங்க பார்த்து சொல்லாதீங்க எனக்கு தேவையானதெல்லாம் அந்த கையில் இருக்குது அப்படி சொல்லாதீங்க எனக்கு தேவையானதெல்லாம் எங்கே இருக்குது அவருடைய கரத்தில் இருக்கிறது நம்ம எப்பயுமே எனக்கு தேவையானதெல்லாம் வட்டி கையில் இருக்கிறது எனக்கு தேவையானதெல்லாம் பேங்க்கில் இருக்கிறது எனக்கு தேவையானதெல்லாம் உன் கழுத்தில் இருக்குதுன்னு உன் மனைவி கழுத்தில் இருக்கிறது காதில் இருக்கிறதெல்லாம் கழிச்சிட்டு போயிடாதீங்க எனக்கு தேவையானதெல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது நமக்கு பிசாசு வேறு மாதிரி சொல்லும் உன் வாழ்க்கை உன் கையில் நீயே எடுத்து எதையா செஞ்சு எதையாக வெட்டிக்கும் அப்படின்னு உன் சொல்லிவிட்டான் பிசாசு நடிகர்கள் மூலமாக சூப்பராக பேசுவான் நல்ல ஐடியாலாம் சொல்லிக் கொடுப்பான் உன் வாழ்க்கை உன் கையில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் இன்னும் வரைக்கும் எனக்கே மறக்கலை பாருங்க இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க ஆட்டோலாம் இன்னும் ஓட் போட்டிக்கிட்டுருக்கானுவோம் என்னைக்கு திருந்து வாங்கன்னு தெரில ஏன்னா நம்ம கையில் வச்சு தானே எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணோம் இப்போ அவர் கருத்தில் இருக்கிறத பார்க்க அப்பா கையிலேருந்து நான் ஆசீர்வாதம் வாங்க போகிறேன் அப்படின்ற தீர்மானம் இன்றைக்கி நமக்குள்ளே வரணும் அல்லையூவியா அவர் சொல்கிறார் நான் உனக்காக வச்சுருக்கிறேன் நான் என் அந்த 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 வார்த்தையை நான் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன் நமக்கு தேவையானவைகள் அவர் கையில் உண்டு அவர் கையில் உண்டு எல்லோரும் சொல்லுங்கள் எனக்கு தேவையானவைகள் அவர் கையில் உண்டு அம்மேன் அவர் திறந்து வாங்கி மட்டும் பார்த்தோன்னா அந்த ருசியே தனின்ற நான் அவரே தேவைகளை சந்திச்சு அவரே அற்புதங்களை செய்து அவர் எனக்கு மகிமையான காரம் அது வரைக்கும் நான் என்னை இப்பொழுது சிறுமையை சுமக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் செய்திருந்தால் மீ என்ஜாய் குறையை நான் அனுபவிக்கட்டோன்றேன் நான் குறை இன்னைக்கு இருந்து எனக்கு வந்து இது போதும் அப்படின்ட்டா இன்னைக்கு இதுதான் உனக்கு இதுக்கு மேலே ஜேம்ஸ் உனக்கு வேண்டாம் அப்படின்னு எஸ் ஏஸ்லோன் ஓகே ஆண்டோரே போதும் இருக்கட்டும் ஆண்டோரே இதுவே எனக்கு போதும் போதும் என்ற மனதில் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் பல பேருக்கு இன்றைக்கி கார் வேணும்னு ஆசை இருக்குது வேணா நம்ம நேஷ்னல் ஸ்டோருக்கு போனீங்கன்னா இரநூறுவாய்க்கு அந்த பென்ஸ் கார் வச்சுருக்காங்க அங்கே வேணால் வாங்கிக்கலாம் நம்ம சில நேரம் எதை எதுக்கு எப்போ என்ன செய்யணுன்றது தெரியாமல் என்ன செஞ்சுருவோம் செஞ்சுருவோம் எது எப்போ நமக்கு தேவைன்னா ஆண்டவருக்கு தெரியும் அவசியம் தானான்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஏதாவது ஒரு காரை பார்த்துட்டு போய் கை வச்சு ஆண்டவரே இந்த காரை எனக்கு தரப்போகிறதுக்காக சோத்துறோம்லாம் போட்டு வந்துடாதீங்க ஓனருக்கு ஆத்திரம் வந்துடும் ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு பிறலுக்கான யாதொன்றையும் மிச்சியாக இருப்பாய் ஆகணும் பிறனுக்கானதில் போய் கையை வச்சு ஜவு பண்ணிட்டு வந்துடுறான் நம்மால் ஆண்டவரே இதை எனக்கு தரப்போகிறதுக்காக உங்களுக்கு சோத்துறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அதெல்லாம் செய்ய மாட்டார் ஆண்டவர் மற்றவங்களுடையது நம்மளோட என்ன செய்யக்கூடாது நினைக்கூடாது பிறனுக்கான யாதொன்றையும் இச்சை அதிருப்தாகன்றார் மனைவியாவது வீட்டையாவது வேலைக்காரனையாவது அவனுடைய ஆட்டையாவது மாட்டையாவது கழுதையாவது இச்சை இருக்கார் எதை கூட இச்சிக்க கூடாதான் ஆடு மாடு கழுதைய கூட இச்சிக்காதான்ட்டார் யோசிச்சு பாருங்கள் கர்த்தர் நமக்கு எனக்கு தேவையானவைகள் அவர் கருத்தில் இருக்கிறது உங்களுக்கு ஆசையாக இருக்கா யாரை கருத்தை பாருங்கள் அப்பா எனக்கு தேவையானதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க அவர் கொடுப்பார் மூணாவது அந்த ஈரே அப்படின்ற வார்த்தைக்கு லத்தின் வேதாகமத்தில் லத்தின் மொழிபெயர்ப்பு ஆகிய வேதாகமம் வல்கேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த வல்கேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் வீடெட் அப்படின்ட்டுருக்கு விடட் விஐடிஇடி விடட் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தும் ஈரேக்கு விடட் அப்படின்ற வார்த்தை அந்த விடெட் அப்படின்ற வார்த்தையிலருந்தால் நம்ம தமிழில் வீடியோ அப்படின்றது இருக்குது வருத்த வருது தமிழில் நம்ம வீடியோ இங்கிலீஷில் வீடியோன்னு சொல்கிறோம்ல தமிழில் வந்து காணொளி அப்படின்ட்டு செய்தல் அவர் சொல்றாரு ஆப்ரஹாம் என்ன சொல்றாருனா எகோவா ஈரேனா அவர் எனக்கானதை காண செய்வார் இன்னைக்கு தெரியாது ஒரு நாள் காண செய்வார் இன்றைக்கி உங்கள் அவர் கையில் இருக்கிறது அவர் கையில் இருக்கிறத உங்களை பார்க்க வைப்பார் எகோவா ஈரேனா எனக்கானவைகளை அவர் காணச் செய்வார் அவர் காட்டுவார்னு அர்த்தம் வேதத்தில் நான் வாசிக்கிறோம் ஆபிரகாம் கண்களை ஏறிட்டு பார்த்து அந்த ஆடு கட்டப்பட்டிருக்கிறத பார்த்தானா உங்கள் வாழ்க்கையில் தேவன் நியமித்து நன்மைகளை காண செய்கிற தேவன் அவர் அலே லூயா அலே லூயா அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு தேவையோடு நீங்கள் இருக்கலாம் என் கண்ணுக்கு தெரியல பாஸ்டர் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல கனவுல கூட எனக்கு வரமாட்டேங்குது நல்லா நல்ல கனவு கூட வர மாட்டேங்குது சில பேருக்கு எப்படி சில பேர் சொல்லுவாங்க ஒரு நல்ல கனவாவது வந்தால் பரவாயில்ல ஏன் கனவு வரணும் கர்த்தர் உங்களை காண செய்வார் அம்மேன் கனவுல ஏன் பார்க்குறீங்க உண்மையாகவே காண செய்வார் ஆப்ரஹாமுக்கு பலியிடனுமே பலிபீடம் வச்சாச்சு இப்போ பலிபீடத்தில் பையனை வச்சு கையை கத்தி தூக்கணும் ஒன்னே ஆண்டு சொல்கிறாரு இட் நிறுத்து ஆப்ரகாமே நீ இப்பொழுது எனக்கு கீழ்ப்பிடிக்கிறோமே எனக்கு தெரியும் அவனுக்கு ஓடுது அடுத்த நிமிஷம் ஏங்க பலியை கை கத்தியை தூக்கிவிட்டேன் கத்தியை தூக்கினா என்ன செய்யப்படாது ரத்தம் பார்க்காம வைக்க நம்ம ஊரில் பழக்கம் இருக்கா இல்லையா கத்தியை தூக்கியாச்சு ரத்தம் பார்க்காம வைக்கப்படாதே அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்குள்ளே இங்கே ஆண்டவரே அப்படின்னு மேலே பார்த்துட்டு ஆண்டவர் வானத்துலேருந்து பேசுகிறார் இப்படி கண்களை ஏறெடுத்து பார்த்து திரும்பி பார்க்குறான் என்ன நடக்குது ஒரு சத்தம் கேட்குது என்னடா சத்தம் வருதுன்னு பார்த்தா

எட்டாம் வசனத்தை சொல்லுது அவங்க தான் பலிபீடம் கட்டினாங்கன்ட்டுருக்கு அந்த வசனத்தில் ஒன்பதாம் வசந்த தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கி உண்டாக்கி அப்போ பலிபிடத்தை உண்டாக்கினதே இவனும் மகன்தான் சுற்றி சுற்றி கல்லை தேடித்தான் என்னை செஞ்சுருப்பாங்க பலிபிடம் கட்டியிருப்பாங்க சுற்றி சுற்றி கல்லை தேடினப்போ என்ன இல்லை ஆடு இல்லைங்க ஆனால் இப்போ கையை தூக்கிட்டு கீழே கண்ணத்து பார்க்குறான் முன்னாடி என்ன இருக்குது கர்த்தர் காண செய்தார் ஆமேன் இட்ஸ் அ மிராக்கிள் அது ஒரு அற்புதம் துடுதுப்புணும் ஓடியாந்து எங்கே மாட்டிக்கிட்டு நிற்கிது என்ன என் எனக்கு அதிசயம் ஏ இவன் ஆபிராம் சுற்றி ஒழுங்காக பார்த்தானால நம்ம பயனில் தேடுற மாதிரி தேடனானலான்னு தெரில இன்னைக்கு காலையில் ஒருத்தன் வந்து உள்ளர வந்து ஹெட்ஃபோன் தேடுறான் நான் சொல்கிறேன் டே கம்ப்யூட்டரில் தாண்டா இருக்குது பாடுறா அப்படின்னு அவன் குனிஞ்சு பார்த்தான் போயிட்டான் திரும்ப நான் சொல்கிறேன் டே கீழே தாண்டா இருந்திருக்கும் திரும்ப பாடுறா ஒரு திரும்ப பார்த்துட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரான் அதே இடத்துலேருந்து ஏன்னா நம்ம பயலுக்கு இருக்கிறது பார்த்தாலும் என்ன செய்யாது தெரியாது நம்ம சுற்றி சுற்றி பார்த்தாலும் தெரியும் ஆபிரகாமுக்கு நமக்கு ஒரு வேளை அப்படி தெரியாமல் இருக்கும் போனால் அப்படிலாம் வாய்ப்பில்லை ஏன்னா ரெண்டு இருக்காங்க ஒருத்தனுக்கு தான் மிஸ் ஆகலாம் ரெண்டு பேருக்குலாம் கண்ணு என்ன செய்யாது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ரெண்டு வேளும் பக்கத்துலேயே அவ்வளோ வேகமாக ஓடியாந்திருக்கு அது அந்த ஆடு இல்லாட்டி திடீர்னு புஸ்கின்னு வந்துச்சான்னு தெரில இட்ஸ் அ முராக்லஸ் திங் ஒரு அற்புதம் அங்கே நடந்திருக்கு அவனுக்கு ஆடு வரணும் அப்படின்னா அதுவும் மலை மேலே தனியாக ஆடு தனியாக மலை மேலே வராதுங்க எப்பயுமே அது மந்தைய ஆடை தான் என்ன செய்யும் ஆமாம் அது ஆடு சத்தமாவது போட்டிருக்கும் மனுஷனை பார்த்தா மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்னை காப்பாத்தியா யோன்னு என்ன செய்யும் அது எப்படி அமைதியாக இருந்திருக்குது அந்த ஆடு பாருங்கள் அமைதியாக அப்படி வாய்த்தரவாத ஆட்டை போல அந்த இடத்துல அமைதியா ஆண்டவர் நினச்சா உங்களுக்கு தேவையான ஒரு அற்புதத்தை அப்படி வர வைக்க முடியும் அல்ல இல்லையா சொல்லுங்கள் ஒரு நொடியில் வரும் சொல்லுங்கள் ஆ ஒரே நொடியில் வரும் எனக்கு அப்படின்னு சொல்லுங்கள் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் காண செய்வார் அதுக்கு ஒரு அற்புதம் நடந்தாலும் நடக்கும் ஆமேன் உங்களுக்கு தேவை ஒரு அற்புதம்னா இயற்கையாக நடக்கணும்னா இயற்கையாக நடக்கும் இல்லை இவனுக்கு சூப்பர் நேச்சுரலாக தான் உனக்கு காரியம் நடக்கணும்னா வானத்தை பொத்துக்கிட்டு கொடுப்பாரா கொடுப்பாரு யார் கொடுக்க மாட்டான்னு சொன்னால் எத்தனை இடத்துல ஆண்டவர் அப்படி அற்புதங்களை செஞ்சுருக்கிறார் எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் மகிமையாய் செய்திருக்கிறார் அல்ல எழுவியா அல்ல எழுவியா ஆண்டவர் உங்களை காண செய்வார் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்க்காத காரியங்கள் ஆனால் உங்களுக்கு தேவையான காரியங்கள் நான் சொல்கிறேன் உங்கள் நீங்கள் ஆசைப்படுற காரியங்களெல்லாம் ஆண்டவர் தருவார்னு சொல்கிறதுக்கு நான் வந்து வேதத்தை பிரசங்கம் பண்ண வரலை உங்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் அந்த அந்த வசனத்தோட அர்த்தத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உன் ஆசைகளையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார் அல்ல அது உன் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் அலே லூயா உங்கள் தேவையானவைகளையெல்லாம் பார்க்க செய்வார் உங்களுக்கு ஒரு குழந்தை வேணுமா குழந்தை தருவார் ஆமேன் உங்களுக்கு ஒரு வேலை வேணுமா வேலை தருவார் உங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை நான் பிரச்சனையில் இருக்கேன் ஸோ உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையானதை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்தாவது கொடுப்பார் அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் பாஸ்டரும் பாஸ்ட்ரமாகவும் ஆரம்ப கால ஊழிய சாப்பாடு இல்லை அப்போது இந்த அம்மா லிஸ்ட்டு வைக்கதான் ஆண்டவர்கிட்ட என்ன லிஸ்ட்டு அப்படின்னா ஆண்டவரே எனக்கு வந்து இத்தனை கிலோ அரிசி வேணும் ஆண்டவரே எனக்கு இத்தனை கிலோ மாவு வேணும் அந்த மாவில் அந்த அம்மா ஜோம் பண்ணும்போது ஒரு பிராண்டு சொல்லுதான் ஆண்டு வரை இந்த பிராண்டு மாவு எனக்கு வேணும் அதுதான் இருக்கிறதுலே நல்ல தரமான மாவு அந்த இந்த பிராண்டு மாவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன வேணும் அந்த அம்மாவுக்கு என்னென்ன தேவையோ கிராசரி ஐட்டம்ஸ்லாம் சொல்லி ஜோம் தான் ஆண்டு வீட்டுக்குள்ளார தனியாக ஜோம் பண்ணிட்டுருது அன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு வாளிகை பையன் நேரம் வந்தான் வந்து கதவை தட்டிட்டு ஒரு பெரிய பேகு மூட்டை எடுத்துகிட்டு வந்துருக்குறான் எடுத்துகிட்டு வந்து அந்த மூட்டையை வீட்டில் அந்த அம்மாட்ட கொடுக்குறான் அம்மா இது நீங்கள் கேட்டிங்களாமே இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு இந்தம்மா யூஸ் யார்கிட்ட கேட்டோம் யார்கிட்ட கொடுக்க சொன்னாங்க இந்த அம்மாவுக்கு உள்ளற திறந்து பார்த்துச்சு மளிகை சம்மா இருக்குது உடனே என்ன பண்ணுச்சு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு எனக்கு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு போய் வச்சுட்டு சரி யார் அந்த பையன் யார் கொடுத்தான்னு கேட்போன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆளை காணும்மா வீட்டுக்காரரும் தேடி இருக்காரு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்காங்க ஜன வீட்டுக்கு வெளியே போய் பார்த்துருக்காங்க ஆள் இல்லை அவன் எங்கேருந்து வந்தான் தெருவு ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காங்க ஆள் இல்லை சரி ஒருவேளை ஆண்டவர் தான் கொடுத்துருப்பாரோன்னு பார்க்கலான்னு சொல்லி பேகை திறந்து பார்த்தா இந்த அம்மா எந்த பிராண்ட் மாவு கேட்டுச்சோ அதே மாவு உள்ளே இருக்கான் அதை பார்த்த உடனே தான் செஞ்சா நம்ம காலையில் ஜபத்துல எல்லாம் ஆண்டோவர்கிட்ட கேட்டோம் அப்போ வந்தது தேவதூதன் உங்களுக்கு ஒரு மிராக்கள் வேணும் அப்படின்னா அது தேவதூதனை வச்சு கூட ஆண்டவரால கொடுக்க முடியும் சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் ஏதோ மனிதனை கொண்டு செய்வார் அப்படின்லாம் நினைக்காது நான் மாறாதிக்கிற தேவன் தெய்வ தூதர்களை ஆகிலும் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர் அலை லூயா உங்கள் கண் பார்க்கும் உங்கள் ஜபங்களுக்கு பதில் வர்றத உங்களை ஆண்டவர் கீழே விடமாட்டார் ஒரு நாளும் அல்ல லூயா உங்கள் கண்கள் அந்த அற்புதங்களை காணச் செய்வார் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது அல்ல லூயா விடவே மாட்டார் சொன்னதை செய்கிற வரைக்கும் விடமாட்டார் பிரச்சனையாக தான் ஓடிக்கிட்டு இருக்கானா சொன்னது சொல்லிவிட்டார் கனவு கொண்டு கொடுத்துட்டாரு யோசியப்புக்கு நல்லதுன்னா நல்லதாக நடந்துச்சு எல்லாமே எல்லாமே ஆப்போசிட்டாகவே நடந்துச்சு எல்லாமே பிரச்சனையாகவே நடந்துச்சு எல்லாமே அவனுக்கு ஆபத்தாகவே நடந்துச்சு எல்லாமே அவன் பேரில் போய் சொல்கிறாங்க எல்லாமே அவனை வித்துணுன்னு பார்க்குறாங்க கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க கடைசியில் அவனுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை அவனை என்ன தான் புடமிட்டது அவன் சொல்கிறான் ஆண்டுபுரே எனக்கு எப்படி நீங்கள் செய்வீங்க ஆண்டுபுரே எனக்கு எப்படியும் ஒரு அற்புதம் செய்வீங்க அவனுக்கு அவனுடைய கருத்து கனவோட அர்த்தம் உண்மையாக ஃபுல்லாக தெரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல அவன் எப்படியாவது தப்பிச்சு அப்பாவை பார்த்தா போதும்னு நினச்சான் சகோதரர்கள்ட்ட இருந்தால் தான் கனவு நடக்கும்னு நினச்சான் நீங்கள் நீங்கள் நினைக்கிற இடத்துல இருந்தால் தான் கனவு நடக்கும்னு நினைக்காதீங்க கர்த்தர் நினைக்கிற இடத்துல வச்சு உங்கள் கனவை நிறைவேற்றுவார் அவனுக்கு என்னென்னா வீட்டுக்கு தான் நான் சகோதரர்கள்லாம் பண்ணிவாங்க சகோதரர்கெல்லாம் பயந்து காலில் விழுவான் ஐயோ ஹீரோட வன்ட்டானே அப்பாட்டை போட்டு கொடுத்துட்டானே இவன் கணவ கனவை இவன் எப்படி ஐடியா பண்ணுறான் பாருங்க அவன்கிட்ட கிட்ட கேட்க பானபத்திரக்காரன்ட்டு சொல்கிறான் பணப்பத்திரக்காரன் நானே நான் நல்லவன் உன் கனவை நான் சொல்லிட்டேன் நீ விடுதலை ஆகி போகிற இப்போ எப்படியாவது என்னை பார்வன்ட்டு சொல்லி விடுதலை ஆக்கி விட்டுரு நான் எங்கே போய் சேர்ந்துடுறேன் எங்கள் அப்பாவோட அப்பா இருக்கான் எங்கள் அப்பாவோட போய் சேர்ந்துறேன் இவன் மைண்டில் என்னென்னா எங்கள் அப்பாட்ட போய் இவனுங்க இப்படிலாம் பண்ணிவிட்டானுங்கன்னு சொல்லி இவனுங்களை எல்லோரையும் கூப்பிட்டு நம்ம காலில் என்ன செய்ய வைக்கணும் உழுவைக்கணும் ஐடியா பாருங்க அவன் கொண்டிருப்பேன் பார்த்தவன் வழியில் பார்த்துருந்தானா என்ன செஞ்சுருப்பான் லேய் முன்னாடி நாடகமாக பண்ணோம் இப்போ ஒரிஜினலாக பண்ணிடுறோம் அப்படின்ட்டு கொன்னே போட்டிருப்பான் நல்ல வேலை ஆண்டவர் அவனை பானை பாத்திரக்காரனை மறக்க வச்சார் அல்ல லூவியா அல்ல லூவியா இவனுடைய ஐடியா வேற இவனுடைய தரிசனம் காணான்ல நிறைவேறும் நினச்சிக்கிட்டு இருந்தான் ஆனால் இவனுடைய தரிசனம் காணானில் நிறைவேற வேண்டியது இல்லை எகிப்தில் வச்சு நிறைவேற்ற வேண்டிய தரிசனம் அலைய லூயா ஆண்டவர் உன்னை எகிப்தில் தான் வச்சுருக்கிறாரு அடிமை தினத்தில் தான் வச்சுருக்கிறாரு கஷ்டத்தில் தான் வச்சுருக்கிறாருன்னு கவலைப்படாத கர்த்தர் அங்கே உன்னை உயர்த்த அவராலே முடியும் ஆமேன் அலைய லூயா கனவுகள் நிறைவேறதுக்கு காணான் தேவையில்லை எகிப்தாக இருந்தாலும் கனவுகள் நிறைவேறும் அலைய லூயா பார் ஒரு நாள் திடீர்னு ஆமாம் பத்து பேராக வந்தான் எண்ணி பார்த்தா பத்து தான் வந்திருக்கான் இந்த கனவு செட் ஆகாது இது கனவுல நம்ம பார்த்தது முதல் கனவில் பதினோரு பேர் என்ன செய்யணும் விழணும் பத்து பேர் விழக்கூடாது அப்படின்ட்டு பத்து பேர்ட்டு சொல்லவே இல்லை நான் சகோதரன்ட்டு போய் பெண்ணே மீனை கூப்பிட்டு வாங்க கனவு நிறைய வரணும் அவனுக்கு ஆம்பிஷன்லாம் என் தரிசனம் நிறைய வரணும் அவளை தான் ஆள் கூப்பிட்டு வந்தால் உங்களுக்கு என்ன செய்யும் ஒருத்தனை பிடிச்சி வச்சுக்கிட்டான் உள்ளார ஜாமீனுக்கு பிடிச்சி வச்சுட்டு அனுப்பிட்டான் பதினோரு பேர் வந்தான் பதினோரு பேர் வந்த பிறகு இவனுக்கு பண்ணடா டா ட்ராமாவெல்லாம் அவன்களுக்கு பண்ணுறான் அவன் பண்ணி காட்டிட்டு கடைசியில் தன்னை வெளிப்படுத்தும் போது பதினோரு பேரும் ஓடி போய் பொத்துன்னு காலில் விழுந்துட்டான் கனவு ஃபஸ்ட்டு கனவை நிறைவேறிச்சு அப்புறம் சொல்கிறான் போய் எங்கள் அப்பாவை கூட்டிட்டு வா அவரும் கூட தான் இருக்கணும் ஏன் பராமரிப்பில் தான் இருக்கணும் அல்லையிலூயா கர்த்தர் அவனுடைய தரிசனங்களை நிறைவேற்ற அவன் கண்கள் காணச் செய்தார் அம்மேன் யாக்கோபுறான் இப்பொழுது என் கண்கள் உன்னை காண்கிறது நான் சொல்கிறேன் உங்ககிட்ட ஆண்டவர் சொன்ன விஷயங்களை உங்கள் கண் பார்க்க வைப்பார் சும்மா பேசிட்டு போகிறதுக்கு ஆண்டவர் வந்து அரசியல்வாதி கிடையாது இந்த போன வாரம் தான் போட்டாங்களாம் ரோடு ராஜீவ் நகரில் மூணாவது நாள் கல்லெல்லாம் வெளியே வந்துடுச்சான் அரசியல்வாதி போடுற ரோடு இல்லைங்க ஆண்டவர் போடுறது அவர் உனக்கு பாதையை உருவாக்கினா அந்த பாதையை யாராலும் அழிக்க முடியாது அவர் உன்னை செம்மையாய் நடந்து போக பண்ணுகிற தேவன் நாமே செங்கடலுக்கு கீழே ஆண்டவர் போட்ட பாதை இன்னும் இருக்குது தெரியுமா உங்களுக்கு செங்கடலுக்கு கீழே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் போட்ட பாதை இன்னும் இருக்குது ஆண்டவர் அவங்கள வெட்டாந்தரையில் நடக்க பண்ணினது போல் நடக்க பண்ணினார்ன்றிருக்க ஆண்டவர் அவங்கள நடக்க பண்ணின அந்த பாதை இன்னும் தெரியுதான் அந்த இடத்துல மட்டும் என்ன இருக்குது எல்லா உருளைகளும் சக்கரங்களும் கிடக்கு அந்த இடத்துல மட்டும் நிறைய ஈட்டு கம்பிலாம் கண்டு க கண்டுபிடிச்சிருக்காங்க ஈட்டு வேல் இருக்குதுல்ல அதெல்லாம் எடுத்துருக்காங்க அந்த இடம் மட்டும் மேலே ஏறி மற்ற கடல் பரப்பெல்லாம் ரொம்ப ரக்டு சர்ஃபேஸாக இருக்குது இது மட்டும் மேலே ஏறி இருக்குது ரோடு மாதிரி அந்த இடம் மட்டும் கீழே இறங்கின இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்டண்டாக மன ரொம்ப ஹார்டாக இருக்குதுதான் மற்ற இடம்லாம் புல போலன்னு இருக்குது இது ரொம்ப ஹார்டாக இருக்குது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதை அமைச்சா அதை யாராலும் அழிக்க முடியாது அவர் உங்கள் கண்களுக்கான அற்புதங்களை செய்வார் ஆமேன் அடுத்தது அந்த ரா அப்படின்ற வார்த்தை ஈரே அப்படின்ற வார்த்தையில் இ ஈரா அப்படின்ற வார்த்தை அதுக்கு இந்த ரா அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா தீர்க்கதரிசின்னு அர்த்தம் ரா அப்படின்னா எ ஞான ஞானதிருஷ்டிக்காரன் அப்படின்னு அர்த்தம் அதோடைய வார்த்தை தான் பயன்படுத்து அதோடய மூல பாஷ் வார்த்தையிலிருந்தால் அந்த ஈரே அப்படின்ற வார்த்தை வருது ரா அப்படின்ற மூல ஞான ஞானதிருஷ்டியில் பார்க்க செய்கிறவர் அதாவது அவர் செய்த காரியங்களை ஃப்யூச்சரில் நடக்க போகிற காரியங்களை முன்கூட்டி காட்டுகிறவர் ஆப்ரஹாமுக்கு என்ன செஞ்சார் தெரியுமா ஆப்ரஹாமை வைத்து அவர் இயேசு போகிற பலியிடப்பட போகிற இடத்தை ஆப்ரஹாமை பார்க்க வைத்தார் ஈசாக்கை பலியிடுவதல்ல அந்த இடத்துல திட்டம் ஈசாக்கு பலியிடப்பட்ட இடத்துல தான் தாவித ஆயிரம் வருஷம் கழித்து ஆலயத்தை கட்டினான் தாவித ஆலயம் கட்டின அந்த மலையில் தான் இயேசு எரிசல் பலியானார் அல்ல அதுதான் மோரியா மலை அந்த சம்பவம் நடந்த ம அந்த எருசலேம் இருக்கிற அந்த இடம் தான் மலை அங்கே தான் இயேசு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய பாவங்களுக்காக பலியானார் அப்போது பாவ பரிகார பலியை அங்கே உருவாக்க போகிறத ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரகாங்கிட்ட காட்டினார் தீர்க்கதரிசியாய் மாற்றினார் அவனை அவன் தீர்க்கதரிசனமாக சொல்கிறான் கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ன பார்த்து கொள்ளப்படும் உலகத்தின் எல்லா பாவங்களும் அங்கே பரிகரிக்கப்படும் எல்லா பாவங்களும் அங்கே ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படும் அதைத்தான் ஊரெல்லாம் நாங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உலகத்தின் எல்லா பாவங்களையும் ஏசு சிலுவையில் என்ன செய்து விட்டார் அந்த மோரியா மலையில் சுமந்து தீர்த்து மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து மீண்டும் வரப்போகிறார் என்கிற அந்த பிரசங்கம் அலே யாருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அது அவன் சொல்கிறான் யகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா சிலுவையில் கடைசியா எல்லாம் முடிந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் என்னென்னலாம் நான் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டேன் அல்ல லூயா மனிதனுடைய மீட்புக்காக என்னென்ன கிரியைகளை செய்ய வேண்டுமோ அத்தனை கிரியைகளை நான் செய்து முடித்து விட்டேன் என்று யேசு சொன்னார் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் ஆண்டவர் சிலுவையில் செய்து முடித்து விட்டார் அலைய் லூயா அது மாத்திரம்ல ஆமாம் இருபத்தி ரெண்டு பதினாலில் ஆண்டவர் அந்த அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் கொடுத்து அனுபவிக்க செய்வார் கர்த்தர் உங்களை பார்க்க செய்கிறவர் மட்டுமல்ல கர்த்தர் காண செய் கை அவர் கையில் இருக்கிறது மட்டும் அல்ல அவர் உங்களை பார்க்க செய்கிறவர் மட்டும் அல்ல கர்த்தர் வெளிப்படுத்துகிறவர் மட்டும் அல்ல உங்கள் கைகளில் அதை கொடுத்து அனுபவிக்க செய்கிறவர் ஈசாக்கை திரும்ப அவன்கிட்ட கொடுத்துட்டார் ஈசாக்கை பலியிட போகிறதா நினச்சான் வெட்ட போகிறதான ஆனால் ஆண்டவர் திரும்ப ஈஸாக்க கொடுத்துட்டு என் பலியை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் உன் பிள்ளைய நீ ஒழுங்காக பார்த்துக்கணுரு ஆமேன் எனக்கான பலி எனக்கு பார்த்துக்கொள்ள தெரியும் அதுதான் ஏசு ஆனால் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிறணும் ஆண்டவர் நம்மை அனுபவிக்க செய்கிற தேவன் தேவன் இந்த உலகத்தில் பலவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார் எதெல்லாம் சந்திப்பார் என்னென்ன தேவைகள்லாம் ஆண்டவர் சந்திப்பேன்னு சொல்லியிருக்கார் எடுத்து வாசி பார்க்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்து ரெண்டாம் வசனம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இந்த எட்டு முப்பத்து ரெண்டு நமக்கு நல்லா தெரிந்த வார்த்தை தான் எடுத்து வாசிக்கலாம் ரோமர் எட்டு முப்பத்து ரெண்டு தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் நம்ம எல்லாருக்காகவும் என்ன செய்திருக்கிறார் அவரை ஒப்புக்கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருள் அருளாதிருப்பது யோப் யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பதை வாசிக்கலாம் யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா வியாதி கிடையாது வியாதிக்கு காரணமாக இருக்கிற பாவம் நீங்கள் பாவம்னோன்னா ஏன் பாவமாக நான் ஒரு பாவமும் செய்யலேன்னு சொல்லப்படாது உங்கள் பாவத்தை குறித்து இங்கே சொல்லப்படலை நாம் செய்ததெல்லாம் பாவங்கள் ஆனால் பைபிளில் முதல்ல டீல் பண்ண வேண்டியது பாவம் ஆதாம் செய்த பாவம் மனிதனுடைய ஆதி தகப்பன் நம்ம யாராவது ஏதாவது கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லுவோம் அவன் அவங்க அப்பா அதை பண்ண பாவம்யா அதுதான் அப்படியே கஷ்டப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் மூதாதையரின் பாவம் நம்ம என்ன செய்யுது பாதிக்குது சாபமாக மாறுது அப்போ ஆதாம் செய்த பாவம் ஏவாள் செய்த பாவம் மனுக்குளம் முழுவதையும் மரணத்துக்குள் தள்ளி விட்டது மரணத்துக்கு உள்ள மட்டும் இல்லை பூமியை சபிக்க வைத்து விட்டது பூமி நமக்கு விளைச்சலை ஒழுங்காக கொடுக்கல இந்த வருஷமாவது எப்படியாவது அது பேர் என்ன சோள நல்லா வளரும்னு பார்த்தா மழை என்ன செய்யலை பெய்யலை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சரி நல்லா தானே மழை பெஞ்சிருக்கேன் எல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கேன்னு நம்ம ஆளுங்களும் சொல்லலை ஒருத்தர் ஆளு கூட நம்ம ஆளுங்க பாஸ்டர் விளைச்சலை போட்டிருக்கோம் ஒன்றும் வரலன்னு சொல்லவே இல்லைன்ட்டு அப்புறம் திடீர்னு மோசனை வந்து சொல்கிறாரு கிராமத்தில் யாரோ சொன்னாங்கன்னு வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா மழையே பெயல அட பாவிகளா நான் அன்றைக்கே சொன்னேன் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே மழை பெய்யல ஒரு ஜபக்குறிப்பாவது சொல்லி அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு நம்ம அந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது ஏன் ஆதாமின் பாவம் நம்முடைய கைகளின் பிரயாசத்தில் பலன் இல்லையே ஆதாமின் பாவம் இப்போ என்ன அப்படின்னா ஆதாமின் பாவத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக என்ன செய்து விட்டார் மாற்றி விட்டார் இப்போ உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த சாபங்களை மாற்றி மாற்றிவிட்டார் நான் பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறேன் என்னுடைய முதல் காரியம் எனக்கு ஆண்டவர் பிரைமரியாக கொடுத்துருக்குற என்ன அப்படின்னா என்ன பிரதர் இப்போ ஏசு அப்போ சிலுவையில் மறித்து விட்டார் என்றால் பூமி நல்லா இருக்கணுமே எல்லாம் சரி ஃபஸ்ட்டு காரியத்தை சரி பண்ணிட்டார் என்னன்னா மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் தொடர்பு இல்லாமல் போச்சு அந்த தொடர்பு கட்டாச்சு பாருங்கள் அதை சரி பண்ணிட்டார் ஏசு சிலுவையில் இனி சீக்கிரம் வரப்போகிறார் ரெண்டாவது வரகையில் வரும்போது இந்த பூமியின் சாபம் மாறும் இந்த பூமியில் இருக்கிற மிருகங்களின் சாபம் மாறும் தொழில் சாபம் மாறும் பூமி செழிப்பான காலங்களை ஒரு நாள் பார்க்க போகிறது ஆமேன் ஆனால் முதல் வருகையில் வந்த இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க அந்த ரெண்டாவது வருகைக்கு அப்புறம் இந்த பூமியில் ஆயிரம் வருடம் அரசாழை போகிறார்கள் விளைச்சல்லாம் பயங்கரமாக இருக்கும் பூமியில் பூமி செழிப்பான காலத்தில் இருக்கும் அப்படியே எல்லா செடியும் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் இவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கும் அப்படியே குளு குழுன்னு இருக்கும் ஏசிலாம் தேவைப்படாது ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக ஏசி போட்ட மாதிரி இருக்கும் அவ்வளோ ஆசிர்வாதமான காலங்களை வச்சிருக்கிறார் ஆனால் இப்போது என்னுடைய பாவம் முதல்ல மன்னிக்கப்பட்டிருக்கணும் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் முடியும் தெய்வத்தால் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும் ஏன்னா அவருக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பாவம் அது ஆகவே என் பாவங்களை மன்னிக்க இயேசு சிலுவையில் மன்னி மறித்தார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க இயேசு ரத்தம் சிந்தினார் நம்ம அதனால தான் அந்த காலத்திலேருந்து ஆடு கோழி மாடு எதையாவது வெட்டி பாவ மன்னிப்பு வந்துருமான்னு பார்த்தோம் ஆனால் பாவ மன்னிப்புக்கு வருஷம் வருஷம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு கிடா வெட்டு போட வேண்டியதாக இருக்குது அதனால தான் ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கிடா வெட்டை வச்சார் அல்லே லூயா ஏன் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தன்னையே ஜீவபலையாய் ஆட்டு தன்னையே ஒப்பு கொடுத்தார் அல்லே லூயா அவர் மறித்து ரத்தம் சிந்தி மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்ததுனால மனுக்குலத்தின் பாவம் மன்னிக்கப்படுது யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு கிடைக்கும் எகோவா ஈர என்ன கொடுக்குறார் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறார் முதல்ல அவர் கொடுக்கறது பாவ மன்னிப்பு ரெண்டாவது அவர் என்ன கொடுக்குறார் எடுத்து வாசிக்கலாம் மற்ற ஆறாம் அதிகாரம் இருபத்தஞ்சுலேருந்து நீங்கள் வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா அங்கே ரொம்ப அழகா மத்திய எழுதுன சுவிசேஷத்தில் ஆண்டவராக கிறிஸ்து சொல்றேன் ஆகையால் என்னத்தை சாப்பிடுவோம் என்னத்தை தண்ணி குடிப்போமா என்னத்தை குடிப்போம் கொக்கோ கோலா குடிப்போமா

உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது இருபத்தெட்டு வசனம் காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கறதும் இல்லை ஆனாலும் அவைகளையும் தேவன் என்ன செய்கிறாரா உடுத்துவிக்கிறார் அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்காக நீங்க கவலைப்படாதீங்க உங்க சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீங்க இவைகள்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் சொல்லுங்க அப்பாவுக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு என் ட்ரெஸ்ஸுக்கு வேணும்னு அப்பாவுக்கு நல்லா தெரியும் சொல்லுங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் அப்பா எனக்கு வேண்டியவைகளை கொடுப்பார் எகோவா ஈர என்ன செய்வார் உங்கள் சாப்பாட்டுக்கு வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் இதை தேடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னதை தேட சொல்கிறார் அவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும் இட் வில் பி ஆட் அண்ட் டு அந்த சாப்பாடு ட்ரெஸ்ஸு இன்றைக்கி நம்ம ஆளுங்க மேக்ஸிமம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பண்ணுற அலும்பு இருக்கே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்கள்லாம் ஆடணுமா என்ன பாருங்கள் என்ன பாப்பாவை சினிமாக்காரனே அப்படி தான் ஆடுறேன் அதைப்போ நீங்கள் அதில் வேறு நம்ம நம்மளுங்க பண்ணுற காமெடி தாங்கம்லாம் அந்த கண்ணாடியில் நம்ம சோப்பு மஞ்சளும் புழுவும் வருது அவன் போட்டிருக்க கண்ணாடிலாம் கலர் கலராக மாறுது வேற அப்படி கண்ணாடியே இருக்கா அல்லது இப்போ என்னன்னு எனக்கு புரியல கலரில் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில அது என்னென்னா ஜிங்கு ஜிக்கான் ஜிங்கு ஜிக்கான்னு என்ன செய்யுது கலர் மாறுது நம்மளும் பார்த்துட்டு டொங்கு டக்கானு டொங்கு டக்கானு அதை பார்த்துட்டு ஆடிக்கிட்டு தெரியுது அதை பார்த்துட்டு இதுதான் நல்லாயிருக்கும் போல இப்படி நம்மளும் ஆடலாம் போல் வேர்த்து வெந்து செத்து போயிடுவோம் அவங்கள வீட்டில் போய் பாருங்க அப்படியே திரியிறாய் எல்லாம் ஷர்ட்டையும் பணியும் போட்டுட்டு தான் இருப்பாங்க ஆனால் வெளியே வரும்போது மட்டும் ப்ளிம்பாஸாக என்ன செய்வாங்க திரிவாங்க நம்ம வெளியே வரும்போது நார்மலாக எப்படி செய்கிறோம் இருக்கிறோம் அவ்வளோ தான் மேட்ரு இதுதான் வாழ்க்கை இல்லைங்க நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ்ஸு போடுறோம்லாம் பார்த்து பயந்துராதிங்க நமக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸு நல்லா இருந்தால் நல்லா துவைச்சி போட்டோம்னா அதுவே சூப்பருங்க இதெல்லாம் வேணும் உங்களுக்கு வேண்டியதான் ஆண்டு கொடுப்பார் சாப்பாடு வேண்டியதான் அவர் சொல்கிறார் முதல்ல நீ எதை தேடு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறான்னா நம்மளால் முதல்ல சொல்லி கொடுக்குறான் நீங்கள் முதல்ல கர்த்தர் என்ன கொடுப்பார் கர்த்தர் கொடுத்தப்பற தான் இவன் தேடுவானா ஏய் என்ன பிரசங்கம் பண்ணுற நீ இப்படியா சொல்லியிருக்கிறது பைபிளில் நீ முதல்ல தேடு இதெல்லாம் என்ன செய்கிற இதெல்லாம் அவர் தானாக தருவார் இது எல்லாம் உலகத்தில் எல்லாருக்கும் இருக்குங்க கவர்மெண்ட்டே கொடுத்துட்டு போய்டும் ரேஷன் இல்லை ஃப்ரீயாக ஆறு மாதம் சோதுக்கு இல்லைன்னா வேணால் என்ன பண்ணுறான் கொடுத்துட்டு போயிடுறான் இருக்குன்னா கொடுக்குறான் இல்லைன்னா எப்போ எல்லாம் சேர்ந்து கஷ்டப்படுவோம் அப்படின்றான் மற்றபடி உலகத்தில் எல்லோரும் எதுவும் மனிதர்கள் கொடுக்கக்கூடியதுக்கு தான் கத்திரத்தை கடவுளை தேட வேண்டாம் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்காக தெய்வம் ஏசப்பா கொடுக்குற ஆசீர்வாதத்துக்காக அவரை தேடணும் அல்ல இலவியா அதை சொல்லுவோம் முதலாக தெய்வனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடும் அப்படி அர்த்தம் அவர் எனக்கு கொடுத்துருக்கிற நீதி அவர் எனக்காக சிலுவையில் மறித்தார் அவருக்காக நான் ஏதாவது செய்யணுன்ட்டு அவருக்காக ஊழியம் செய்யுங்க அவரை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுங்க ஏசப்பா நல்லவர்னு சொல்லுங்கள் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் கவலைப்படாதீங்க அவர் உன் பாவத்தை முதல்ல போகட்டும்பா ஜென்ம பாவம் கர்ம பாவம்லாம் போகட்டும் ஜென்ம பாவம்னா அப்பா அம்மாட்டந்தான் ஆதான் அட்டந்தான் வந்தது கர்ம பாவம்னா நம்மளே செஞ்சு தொலைஞ்சது ஆனால் நம்ம எப்பயுமே நமக்கு நல்லவங்களாக தான் இருப்போம் நான் கண்ணு எனக்கு நான் அறிஞ்சு நான் ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் செஞ்சதில்லை சார் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாத ஆளே கிடையாதுன்ற நான் நானும் எப்படியாவது பாவத்தை குறித்து சொல்லான்னு பார்த்தா நான் பாவத்தை குறித்து அவ்வளோ விளக்கமாக சொல்லி முடிக்கிறேன் நம்ம பாவம் இல்லைங்க அவங்க அவ அவங்கெல்லாம் செஞ்ச பாவத்தில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச எல்லாமே கடவுளுக்கு வரதாக சொன்னதெல்லாமே பாவம்னு நான் சொல்லி முடிக்கிறேன் சார் என் நெஞ்செரியா யாருக்கும் என்ன செஞ்சதில்லை நம்ம ஆளுங்களை பாவின்னு உணர வைக்கிறதுக்கு நான் ஆயிடுவேன் உங்களுக்கு பாவம் உணர்வே இல்லாத ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டோம் இப்போ அதுதான் பிரச்சனையே இப்போ வெளியே செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை இப்போ சபைக்குள்ளாரே செய்ய ஆரம்பிச்சுட்டான் நமக்கு பாவம் இல்லை என்னது நமக்கு பாவம் இல்லை நம்ம ஒரு தடவை ரச்சிக்கப்பட்டு விட்டால் நமக்கு பாவம் இல்லை அதுதான் ஏவான்னு சொல்லலாம் நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போன்னு தொண்ணூறு வயசில் சொல்லிக்கிட்டு தெரிகிறவன் தொண்ணூறு வயசு தாத்தா அவர் என்ன பாவம் செஞ்சுருக்க போகிறாரு நம்முடைய பாவம் அவன் உங்களுடைய பாவங்களையும் பிரசங்கம் பண்ண வேண்டியவன் அவன் சொன்னால் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்ம என்ன செய்வார் சுத்திகரிப்பார்ன்றான் பாருன்றா அப்போ பாவம் உலகத்தில் எவ்வளோ இருக்குது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னா தேவ கோபம் உங்கள் மேலே இருக்கும் பிரச்சனை மாறாது பாடுகள் மாறாது கண்ணீர் மாறாது வியாதி மாறாது உங்கள் பாவங்களோட நீங்கள் டீல் பண்ணாமல் இயேசுவோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களை சுத்திகரித்து கொள்ளாமல் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது அவரோடு தொடர்பு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பாவம் இருந்தாலும் அவர் கழுவுவார் சுத்திகரிப்பார் சுட்டி காட்டுவார் உங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்வார் இதை செய்யாதன்னு சொல்லுவார் இதை செய்யாதன்னே உங்கள் இருதயம் சொல்லாமல் பாவத்தை தண்ணீர் போல செய்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் உணர்வுள்ள இருதயம் செத்து போயிருக்குன்னு அர்த்தம் ஆவியானவர் உங்களுக்குள்ளே பேச முடியலன்னு அர்த்தம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும்னு அர்த்தம் அல்லையே லூயா அல்ல லூயா பரிசுத்தான எண்ணம் ஆண்டவரை என்னை மன்னிச்சதுனாலன்னு இருக்கணும் ஆனால் நம்முடைய கிரியைகள்னால என்ன செய்யக்கூடாது நம்ம கிரியைகளை குறித்து நமக்கு வரும்போது ஆண்டவரே இந்த இந்த விஷயத்தில் நான் சரியில்லை ஆண்டவரே நான் தேவையில்லாமல் எடுத்து பேசிட்டேன் நான் தேவையில்லாமல் திட்டிட்டேன் தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டேன் பா வார்த்தைகளால் பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு அவருக்கு சமூகத்தில் போகும்போது எப்போல்லாம் அறிக்கையிடுறோமோ அப்போல்லாம் அவர் சொல்றார் வெல்டன் மைசன் இந்த உணர்வு உனக்குள்ளே இருக்கிறதுக்காக நன்றி வாடா நீ தாண்டா என் பிள்ளை ராஜா வாடா 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 அப்படின்னு சேர்த்து அணைச்சி இன்னும் கொஞ்சம் என்ன செய்வார் உயர்த்துவார் நம்ம என்ன செய்வோம் நான் என்ன பாவ செஞ்சேன் அப்படின்னு நின்னோம்னா ஆண்டவர் கோவம் வரும் அவருக்கு அல்ல லோயா நம்மளே சில நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஒத்துக்கிட்டால் நம்ம என்ன செஞ்சுருவோம் டக்குன்னு சரி இறங்கி போயிடுவோம் அப்படின்னு நினப்போம்ல அதே ஒத்துக்கலன்னா என்ன செய்வோம் ம் வீராப்பாவா இருக்க ஓ நீ வீராப்பா இருப்பா நான் சூராப்பா இருப்பேன் அப்படின்னு என்ன செய்வோம் வேலையை இந்த உலகத்தில் நடக்கிற விஷயம் இல்லையா அப்போ ஆண்டவருடைய இருதயம் நம்ம பாவம் மன்னிப்பு நம்முடைய அடிப்படை தேவைகள் ஆண்டவர் நமக்கு தருகிறார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குகிறவர் ஏகோவா ஈரே அப்படின்னா என்ன அர்த்தம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்போது யார் குறைவில் இருக்கிறா அப்படின்றத நான் இன்றைக்கி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் நான் குறைவில் இருக்கிறேன்னா நிறைவாக இருக்கிறேன்னா நமக்கு தெரியணும் இல்லையா சரி பவுல் சொல்கிறார் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதுமென்று இருங்கள் இன்றைக்கி மதியம் சாப்பாடு யாருக்கு இல்லைன்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக சாப்பாடு போடுறேன் உங்கள் வீட்டில் சாப்பாடே இல்லை அப்படின்னா இன்றைக்கி மதியம் எனக்கு சாப்பாடு இருக்குது இன்றைக்கி நைட்டுக்கு எனக்கு சாப்பாடு இருக்குது நாளைக்கு காலையில எனக்கு சாப்பாடு இருக்கு எனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு குறையே இல்லைன்னு அர்த்தம் உண்மையா இது இல்லாதவன் தான் என்னத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் ஆனால் பிசாசு உங்களை ஒரு மாய வேலைக்குள்ள கொண்டு வந்திருக்கான் எனக்கு கார் இல்லை அதனால நான் குறைவாக இருக்கேன் வீடு இல்லைன்னா கூட குறை இல்லைன்னு சொல்லவே இல்லை குறைன்னு சொல்லவே இல்லை உண்ணவும் உடுக்கவும் உறைவிடம் தங்க சொந்த வீடும் இருந்தால் குறைவில்லைன்னு சொல்லவே இல்லை உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருங்கள்ட்டார் வாடகை வீட்டில் தான் அப்போஸ் நாயக பவுல அவ்வளோ ஊழியத்தை செஞ்சு விட்டு கடைசியில் இருந்தாலும் அப்போஸ் நாடு வழி இருபத்தெட்டாம் தேதி அடுத்த சொல்லியிருக்கு நம்ம சொந்த வீடை கட்டினாவே கட்டின என்ன தலைகையில் நின்று கடைசியில் வாழ்க்கை ஃபுல்லாக தலைகிலே நிற்கிறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு கடனில் மாட்டிக்கிட்டேன் சில பொம்பளைங்களுக்கு ஒரு சொந்த வீடு கூட உனக்கு கட்ட வக்கு இல்லை நீங்களும் ஒரு ஆம்பளை ஆ கட்டின கல்யாணம் கட்டும் போது உனக்கு தெரில கல்யாணம் கட்டினப்போ அவனை ஆம்பளையாக தெரிஞ்சுது இப்போ என்னவா தெரில ஊடுலோ அதனால் என்னவா அடி ஆத்தி உங்களெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்க ஜெயிலில் கொண்டு போய் வைக்கணும் இந்த மாதிரி பேசுகிற பொம்பளைங்கள்லாம் புருஷனை கொன்று அவன் எங்கேயாவது கடன் வாங்கியாவது இவள்கிட்ட வாழணும்னு நினப்பான் அந்த வீட்டில் போய் நிம்மதியாக இருக்க மாட்டான் ஒரு செட்டு இல்லை நீங்களாம் ஒரு ஆம்பளை இருக்கும் அடுத்து அடுத்த கடனா ஒரு இல்லை நீலாம் ஒரு ஆம்பளை உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும்னு இருக்கணும் விசுவாசிங்க சும்மா அது இல்லை இது இல்லைன்னு எதாவது தே ஆண்டை விட்டு போயிட்டு நான் குறையாக இருக்கிறேன்னு ஓன்னு அழுதாக பொட்டுன்னு ஒரு அற விடுவார் என்ன குறை ஊரில் சோத்துக்கு வழி இல்லாத எத்தனையோ பேர் இருக்கான் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா இந்திய தேசத்தில் நூற்றி நாற்பது கோடியில் எண்பது கோடி பேருக்கு இன்றைக்கி சாப்பாடு இல்லை எண்பது கோடி பேர் ஒரு வேலை தான் சாப்பிட்றோம் இல்லை ரெண்டு வேளை சாப்பிட்றான் மூணு வேளை ஃபாஸ்டிங் போடாமல் நல்லா முக்கிட்டு வந்துவிட்டு ஆண்டவர்கிட்ட எனக்கு குறை வச்சிருக்கிறாருன்னு அழுக வேற இதில் என்ன குறையாவே ஆண்டவர் வச்சிருக்காரு எப்போ பார்த்தா எப்படி வைப்பார் ஆண்டவர் ஏதாவது குறை இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்ப சொல்லு எனக்கு வேண்டுதலே இல்லைப்போ கர்த்தர் உங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் கொடுப்பார் இதுக்கப்புறம் வேண்டியதெல்லாம் உங்கள் ஆசைகள் உங்கள் தே உங்கள் அவசியங்கள் அல்ல உங்கள் அவசியங்கள் ஆண்டவர் சந்திச்சிட்றாரு கவலைப்படாதீங்க உங்கள் மனசு தான் இப்போ பிரச்சனையே நம்ம நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா நம்ம மனசில் நம்ம இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தான் நல்லா இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் பாருங்கள் அதுதான் பிரச்சனையே இப்படி ஒரு வெஹிக்கிளில் போனால் தான் நம்ம ஆள் நம்மளாக ஒரு மாய பிம்பம் வச்சுருக்க பாருங்க அதுதான் நமக்கு பிரச்சனையே அந்த பிரச்சனையை உடைங்கன்றேன் நான் கிறிஸ்தவனா இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு பவுல் பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம வாழ்வோம் இந்த இந்த பிரசங்கம் பண்ணுற அந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில்லாம் கேட்டு வந்துட்டு அந்த பாஸ்டர் இப்படி இருந்தால் தான் நீ கிறிஸ்தவன் சொன்னாரே இந்த வேலையெல்லாம் வேணாம் அதெல்லாம் ஏமாற்ற வேலை ஃபுல்லாக ஃபோர்ஜரி வேலை ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஏன் அப்போ பிச்சைக்காரன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாதா அப்போ ரோட்டில் சாப்பு வீடு இல்லாதவன் சாப்பாடு இல்லாமல் பிச்சை எடுத்துகிட்டு கிறிஸ்தவனாக இருந்து பைபிள் வாசிக்கிற பிச்சைக்கார தாத்தா எனக்கு தெரியும் அப்போ அவர் கிறிஸ்தவர் இல்லையா அப்போ அவர் ஏசுக்கிட்டு ஏற்றுக்கிட்ட அவர் போக மாட்டாரா உங்களை விட அவருக்கு பல்லவகத்தில் நிறைய பெரிய வீடு இருந்தாலும் இருக்கும் என்னை விட பெரிய வீடு வச்சுருந்தாலும் வச்சுருப்பார் நம்ம தான் நினச்சிட்ருக்குறோம் பரலோகத்துக்கு போனால் நம்ம பெரிய ஆளாக இருப்போம் அப்படின்னு அங்கே போனால்தான் தெரியும் யார் பெரிய ஆளாக இருக்கா போகிறான்னு அல்லியா இல்லை லூவியா ஆண்டவர் தேவையானவைகளை குறைகளை நீக்குபவர் அப்படின்னா பவுலுக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை அவன் ஜெயிலில் இருக்கான் அந்த சமயத்தில் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம் குறைவுகளை நீக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு தரம் உதவி செஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளஸ் பண்ணும்போது சொல்கிறான் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது எனக்கு உதவி செஞ்சுருக்குறீங்க உங்கள் குறை ஏன்னா அவங்க குறைவிலிருந்து செய்தாங்கன்னு சொல்கிறான் அவங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் காணிக்க அனுப்பியிருந்தாங்க அதனால தான் அவன் சொல்கிறான் உங்கள் குறைவுகளையெல்லாம் நம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி என்ன செய்வாராக உனக்கு சாப்பாட்டுக்கு ட்ரெஸ்ஸுக்கு தேவையானதை தருவாராகன்னு ஆகன்னு ஆசீர்வதித்தான் அல்ல லூயா ஏகோவா ஈரே உங்களை ஆசீர்வதிப்பார் அமேன் உங்கள் ஆகாரத்துக்கு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு தேவையானதை சந்திப்பார் அல்ல லூயா அவர் செய்யாமல் விடவே மாட்டார் அமேன் அடுத்ததாக சங்கீதம் முப்பத்தி ஏழு நாளில் என்ன செய்வார்ன்ட்டுருக்கு அங்கே நான் அடிக்கடி உங்களுக்கு சொன்ன வசனம்தான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு உள்ளது போதோன்னு சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாயிருந்தினால் என்ன செய்வாராம் அவரு உன் இருதயத்தின் வேண்டுதல்களையெல்லாம் அடுத்த ஸ்டெப் தான் எப்போ எனக்கு போதும் எனக்கு எல்லாம் நிறைவாக இருக்குது அப்படின்னு நினைஞ்ச பிறகு நீங்கள் என்ன கேட்பீங்க உங்கள் இருதயம் என்ன வேண்டுதல் செய்யும் நல்ல நல்ல வேண்டுதலாக செய்யும் ஆண்டவரே நான் அவங்களுக்குலாம் கொடுக்குற அளவுக்கு நான் ஆசிர்வாதீங்கன்னு கேளுங்க அப்படியே ஆண்டவருக்கு அல்வா போடாமல் என்ன செய்யணும் ஆண்டவர் கொடுக்குறத ஆண்டவருக்கு ஏழைகளுக்கு கொண்டு போய் செய்யுங்க வயசானவங்க சாப்பாடு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க கர்த்தருடைய ஊழியங்களுக்கு செய்யுங்க கர்த்தர் உங்களை நல்லா வச்சுருப்பார் உங்களுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து கொடுப்பார் அல்ல லூயா அதுக்காக நீங்கள் உடனே ஆண்டவர் ஐஸ்வர்யமே தரமாட்டாரா அவர் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவரும் அதோடு சேர்ந்து இன்னொரு வார்த்தை இருக்குது தரித்திரம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார் ஐஸ்வர்யம் அடைய செய்ய வைக்க தெரியும் அவரால் அவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கவும் தெரியும் அவரால் அவரை நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக தேடுகிறோமோ நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து வந்திருக்கிறோமோ அதை வைத்து தான் நம்மளை என்ன செய்ய முடியும் இந்த உலகத்தில் தேவ ஆசிர்வாதம் வரும் நம்ம தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பன் தான் ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் அவருடைய ப்ரையாரிட்டி நம்பர் ஒன் டாப் லிஸ்டில் இருக்கு அல்ல அதுக்கப்புறம் என்னுடைய தேவைகள் என்னுடைய அவசியங்கள் என்னுடைய வேண்டுதல்கள் என்னுடைய வேண்டுதல்கள் எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்கள் ஜபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்கள் தேவைகளின் அடிப்படையிலும் தேவ சித்தத்தின் அடிப்படையிலும் இருக்கணும் எல்லாரும் சொல்லுங்கள் ஜபம் எப்படி இருக்கணும் தேவைகளின் அடிப்படையிலும் தேவ சித்தத்தின் அடிப்படையிலும் என்னுடைய தேவை எனக்கு ஆண்டவரே எனக்கு எனக்கு வந்து மு அரிசி வேணும் இப்போது இன்றைக்கி காலையில் யோசிச்சுருந்தேன் அரிசியை காலி பண்ணியிருப்பாங்க நேரத்துக்கு இன்னும் எவ்வளோப்பா இருக்குது ஒரு ஒரு மூட்டை தான் இருக்கான் அப்போது இந்த ஒரு நாலு நாளில் அந்த ஒரு மூட்டை காலி ஆயிடும் அப்போ எனக்கு தேவை என்னென்னா அந்த இன்னொரு ரெண்டு மூட்டை அரிசி வாங்கி போட்டால் தான் இந்த மாதத்தை என்ன செய்ய முடியும் ஓட்ட முடியும் நான் காலையிலே ஜோம் பண்ணுறேன் ஆண்டவரே அரிசி மூட்டை வாங்கி போடணும் ஏன் தேவைகளை நான் என்ன செஞ்சுருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் அந்த தேவைகளை என்ன செய்வார் சந்திப்பார் நான் விசுவாசிக்கிறேன் அந்த ரெண்டு மூட்டையே நம்ம பசங்கள் மூலமாகவே கூட என்ன செஞ்சிருவார் சந்திச்சுருவார் சொல்ல முடியாது யாருக்கு எப்போ என்ன கொடுக்குறாரோ அல்லது உங்கள் மூலமாக கூட ஆண்டவர் தேவை என்ன செய்யலாம் சந்திக்கலாம் நான் தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன் இதில் தேவ சித்தமான அவன் சாப்பிட்டு தான் அவனை லட்டி நான் பைபிள் காலேஜையும் செய்ய முடியாது நடத்த முடியாது ஓடி போயிடுவான் தேவைகள் அது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் தேவ சித்தம் அப்போது அதை கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார் தருவார் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எங்கள் தேவை ஆண்டவர் எங்களுக்கு இப்பொழுது ஐந்து ஏக்கர் நிலத்தை நீர் கொடுத்தே ஆக வேண்டும் ஸோ பொறுமையாக இரு பத்து வருஷம் ஆக்டார் என்னது இல்லை ஆண்டவரே எங்களுக்கு அஞ்சு ஏக்கர் நீங்கள் நிலத்தை கொடுக்கலன்னா கொடுக்கலண்ணா உயிரோடு இருக்க முடியாதா ஏன் இந்த வீட்டில் நீ அஞ்சு சென்டில் ஒழுங்காக பைபிள்கள் நடக்கலையான்னு கேட்பார் ஆமாம் நடக்குது இப்போ என்னதுக்கு அஞ்சு ஏக்கர் கேட்குறேன் ஆசைதான் அப்போ கேட்காதா தேவையா மட்டும் கேளுன்னு எது இப்போ இங்கே ஐநூறு பேர் இருக்காண்ணா எனக்கு என்ன தேவை அஞ்சு ஏக்கரு தேவை இங்கே இருக்கிற இருபத்தஞ்சி பேருக்கு இந்த அஞ்சு சென்ட்டு பெருசு அல்ல இல்வையா எனக்கு ஆண்டவர் தந்தா வேணான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நான் அடம்லாம் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா எனக்கு என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும்னு சொல்லியிருக்கிறாரு அவருக்கு தெரியும்னு சொல்லியிருக்கிறார் அவரை போய்ட்டு நம்ம அதுக்காக போட்டு அடம் பண்ணி நச்சரித்து கேட்கணும் ஆனால் நச்சடித்து கேட்குறது எதுக்காக கேட்கணும் இப்போ எனக்கு அவசியம் எதுவோ அதை கேட்கணும் ஆண்டவரே எனக்கு இப்போ பசிக்குது ஆண்டவரே எனக்கு சோறு தருங்களா இல்லையா அப்படி கேட்டால் பரவாயில்ல ஆண்டவரே எனக்கு இப்பொழுது ஒரு பவுன் நகை கொடுக்குறீர்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் உனக்கு கொடுப்போம் வா அப்படின்வார் ஒரு பவுன் நகை இப்போ வந்து இப்போ உடனே அவசியம் கிடையாது பவுன் நகை ஓட்டிக்கலனா சாவெல்லாம் மாட்டோம் இப்போ யாருக்காவது நீங்கள் கொடுத்தாவணும் செஞ்சே ஆகணும் இல்லாட்டி அவங்க தூத்தி திரிவாங்கன்னு நீங்கள் கேட்டால் கூட பரவாயில்ல ஆனால் நம்ம மாட்டிக்கிறதுக்குன்னே நம்ம என்ன செய்யப்படாது ஆமாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறது போதும்னு இருங்க சந்தோஷமாக ஆண்டவர் உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்குறாரு அதுவே ஆண்டவரே நீங்கள் கொடுத்துருக்குற ஆசிர்வாதம் எனக்கு போதும் இதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன் திருப்தி ஆகிக்கிறேன் மற்றதெல்லாம் குடும்பத்துக்கு மேம்படுத்த குடும்பத்தை மேம்படுத்த சொந்தங்களை மேம்படுத்த அப்புறம் நண்பர்களை மேம்படுத்த மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஊழியங்களை மேம்படுத்த நான் பயன்படுத்துகிறேன்னு இருங்க அது கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் அலே லூயா அலைய் லூயா சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தஞ்சு அவர் என்ன செய்வார்ன்றிருக்கு வாசிங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி அஞ்சு நான் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்ட கைவிடப்பட்டதையும் நான் காணவில்லை நீதிமானை அவர் கைவிட மாட்டார் அவர் என்ன செய்வார் எகோவா உங்க கை உங்களோட இருப்பார் ஆமேன் அல்ல அவர் உங்களோட இருப்பார் உங்களை கைவிட மாட்டார் உங்க சந்ததியை கைவிட மாட்டார் இப்போ எது வேணும் உங்களுக்கு நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணுமா இல்லை சந்ததியும் நல்லா இருக்கணுமா சந்ததியும் நல்லா நம்ம பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் அவர் சொல்கிறார் நான் ஒன்றையும் கைவிட மாட்டேன் உன் பிள்ளைகளையும் என்ன செய்ய மாட்டேன் ஆண்டவர் சாலமோன்ட்ட சொல்லும் போது என் பிள்ளைங்க சொன்னாங்க சாலமோன் தப்பு பண்ண போது சொன்னாரா சொன்னாரான் உங்கள் அப்பாவனால ஒன்றை நான் கைவிட மாட்டேன் ஆனால் உன் பிள்ளைகள என்ன செய்வேன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லும்போது சொன்னார் ஜெயநட்ட நேற்று சொல்லிகிட்ருந்து ஜெயன்ட்ட அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு அப்போது கிட்ட சொல்லும்போது தாவிது நிமித்தம் உன்னை என்ன செய்ய மாட்டேன் கைவிட மாட்டேன் ஆனால் உன் பிள்ளைகளை ஏன்னா நீ தப்பு செய்கிற அதனால் உன் பிள்ளைகளை கைவிட தாவிதம் என்ன செஞ்சான் தப்பு செஞ்சாலும் மன திரும்பிக்கிட்டான் தாவிதோட இருதம் என்னென்னா தப்பு செஞ்சால் மனம் திரும்புகிற எதையும் சாலமோன் மோனை வந்து தப்பு செஞ்சாலும் மனம் திரும்ப மாட்டான் ஏன்னா அது தாவித்கிட்ட இருந்த பழக்கம் தாவிது பாவமே செய்யாமல் இருந்தால் சாலமோன் மோனை என்ன செஞ்சு வந்திருப்பான் தப்பு செஞ்சாலும் திரும்புகிற ஆளாக இருந்திருப்பான் இவன் அக்யூஸ்ட்டு மனம் திரும்புற அக்யூஸ்ட்டு இவன் மனம் திரும்பாத அக்யூஸ்ட்டு யோசிச்சு பாருங்க ரெண்டுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம் பிரதர் சிஸ்டர் அவர் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நம்ம நல்லா இருந்தால் நம்ம நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் நம்ம தேவனுக்கு முன்பாக வைராக்கியமாக இருந்தால் நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி என்ன செய்வாங்க கொஞ்சமாக இருப்பாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டாவது இருப்பாங்க ஆனால் நம்ம எதுவுமே இல்லை அவங்க ஜீரோவில் தான் இருப்பாங்க அதுதான் பிரச்சனையே இப்போ நாம் பரிசுத்தமாக வாழ்கிறத நம்ம பிள்ளைங்க பார்க்கணும் நம்ம ஜபிக்கிறதை நம்ம பிள்ளைங்க பார்க்கணும் நம்ம பரிசுத்தமாக தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறத பிள்ளைங்க பார்க்கணும் நம்ம பிள்ளைங்க இப்போ என்னதை பார்க்குது அதிகபட்சம் நம்ம ஜபிக்காமல் ஒரு தூக்கம் அடிக்கிறதை பார்க்குது சர்ச்சுக்கு போவானான்னு வம்புடிக்கிறத பார்க்குது நம்ம வந்து பைபிள் வாசிக்காததை பார்க்குது நம்ம சண்டை போடுறதை பார்க்குது அப்புறம் எப்படி பிள்ளைங்க பைபிள் வாசிக்கும் ஜோகம் பண்ணணும் எதுவுமே பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கைவிடாத தேவன் அவர் சொல்கிறார் நான் உன்னையும் கைவிட மாட்டேன் உன் பிள்ளைகளையும் கைவிட மாட்டேன் அப்படின்னு அந்த வாக்கு தத்துத்தான் ஆண்டோர் கொடுத்துருக்கிறார் அது ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் அவர் நமக்கு தேவையான வெற்றியை கொடுப்பவர் அந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லப்படுது உனக்கு தேவையான ஜெயத்தை கொடுப்பேன் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் ஆமேன் மனுஷனுக்கு வாழ்க்கையில் எது தேவை வெற்றி தேவை தொழில்னால் அதில் ஜெயம் தேவை உங்கள் வயல் வெலை வெ விதைச்சா அதில் அறுவடை தேவை விதை விவசாயிக்கு அறுவடை தான் வெற்றி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவனுக்கு ஓடி ஃபஸ்ட்டாக வர்றது தான் வெற்றி இன்னொருத்தர் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சம்பளம் நிறைவாக வர்றது தான் வெற்றி ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு அந்த ஜெயத்தை நான் தருவேன் ஆமேன் அது மாத்திரம் இல்லை பேசுகிற ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புகிற தேவன் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் செக்குலர் பிளஸ்ஸிங்ஸ் ஆனால் இப்போ நான் சொல்கிறது முதலும் கடைசியுமாக நான் சொல்கிறது முதல்ல பாவ மன்னிப்பு கடைசியாக ஏழாவதாக சொல்கிறேன் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் பாவ மன்னிப்பு மட்டும் போதுமா நமக்கு சாப்பாடு மட்டும் போதுமா நமக்கு தேவையானதெல்லாம் வாஞ்சிக்கிறதெல்லாம் ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டோருக்கு கொடுத்தா மட்டும் போதுமா போதாது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி தேவை ஸ்பிரிச்சுவலி யூ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங் ஆவியில் பெலப்பட்ட நபர்களாக இருக்கணும் நம்முடைய சப விசுவாசிகள்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டோர்ட்டேருந்து அற்புதம் வாங்குறதை நாம் பார்க்கணும் ஆமேன் ஆண்டவர்ட நான் ஜோம் பண்ணேன் என்ன இருந்து ஜோம் பண்ணேன் நம்ம என்ன செய்யறோம் தலைகையில் நின்று எதையாவது தண்ணி குடிச்சு பார்க்கலான்னு பார்க்குறோம் தலையில நின்று தண்ணி குடித்தா மூக்கொள்ளி வெளியே வந்துடும் மூளைக்கு தான் போகும் நேராக அதனால் சிக்கல் அது அதனால் ஒழுங்காக என்ன பண்ணுங்கள் முட்டியை போடுங்க முட்டியில் நின்று தண்ணி குடிங்க ஐயா சொல்லுவார் உனக்கு பெரிய பிரச்சனையா ஒரு செம்பு தண்ணி எடுத்துகிட்டு போ ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போ வச்சுட்டு கத்தி ஜோம் ஆண்டவரே எனக்கு தாங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எவ்வளோ பிரச்சனை என்ன இல்லைன்னு சொல்லமோ சொல் தாகம் எடுக்கும்போது தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கோ திரும்ப வச்சுட்டு திரும்ப கற்று ஆண்டவர் தேவையை சந்திப்பார் அப்படி நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே செக்குலர் ப்ளெஸ்ஸிங்ஸாக இருக்குது உலகத்துக்குரிய காரியங்கள்லேயே வந்துக்கிட்டே இருக்கிறனால பிரச்சனையும் சு கு சுற்றி சுற்றி வருது ஜவம் பண்ணி வராத ஆசீர்வாதங்கள்லாம் உங்களை ஜெவம் பண்ண வைக்கிற ஆசிர்வாதமாக இருக்கும் எப்படி ஜவம் பண்ணி வராத எல்லாம் உங்களை ஜவம் பண்ண வைக்கிற ஆசிர்வாதமாக இருக்கும் இல்லைன்ட்டா புலம்ப வைக்கிற ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த பண்ண வச்சுட்டா பரவாயில்ல ஆனால் புலம்ப வச்சிருச்சுன்னு வச்சுங்க வாழ்க்கையே கசந்து போவோம் அமேன் அதனால ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் வரட்டும் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும் அம்மேன் நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே ஏகோவா ஈர் எங்கள் தேவைகளை சந்திக்கிற தகப்பன் ஈர் ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்த தகப்பனுக்கு நன்றி சொல்லுகிறோம் என் ஆண்டவர் இயேசுவே ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு கொடுத்த உடைய ஜீவனுக்காக பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்காக நித்திய ஜீவனுக்காக நன்றி சொல்கிறோம் எங்கள் பிள்ளைகளை ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களால் நிரப்போம் விசேஷமாக எங்கள் பிள்ளைகளுடைய குறைகளை நிறைவாக்குவீராக எங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக எங்க பிள்ளைகள் ஆண்டு வாஞ்சித்து விரும்புகிற எல்லா நன்மைகளும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டு நிறைவான எண்ணங்கள் உண்டாகட்டும் ஐயா கத்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் எங்க பிள்ளைங்க என்னென்ன காரியத்துக்கு குறைவோடு கூட வந்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள்லாம் அவர்கள் வாழ்க்கையில் ஜெயமாய் மாறட்டும் கத்தர் அற்புதங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஃப்ரெய் சுல்லாட் நல்லா இருக்கீங்களா ஆண்ட ஒரு இயேசு நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறோம் நீங்கள் கேட்ட பாடல்கள் செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்ன நாங்கள் விசுவாசிக்கிறோம் கற்று உங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் விசேஷமாக ஒருவேளை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்திகள் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க இடிமுழக்க மக்கள் வேதாம பயிற்சி பள்ளி தண்டர் தியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க அவர்களுக்கு கல்வி உறைவிடம் அவருடைய உணவு எல்லாம் இலவசமாக நாங்கள் நடத்துகிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும் ஆஸ் அ பிலீவர் நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கிறது நீங்கள் அதில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம் உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் உங்கள் ஜபங்களில் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் கத்திர உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அளவில்லாமல் யூ நமது இடிமுழக்க வேதாகம கல்லூரியானது தேவன் கொடுத்த மிகப்பெரிய தரிசனத்தினாலும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலோடும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து போதகர் ஜேம்ஸ் செட்வர்ட் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது

எட்டு ஆறு ஆறு ஏழு ஏழு மூன்று இரண்டு ஏழு ஆறு ஐந்து இணையதள முகவரி டபுள்யூ டப்யூ டபுள்யூ டாட் சன்ஸ் ஆஃப் தண்டர் டாட் இன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ரகசிய வருகை எதற்காக ரகசிய வருகையின் போது என்ன நடக்கும் சபை நியாயம் தீர்க்கப்படுமா அந்தி கிறிஸ்து யார் கிறிஸ்துவின் ஆவி ஆயிரம் வருட அரசாட்சி உண்மையா பரலோகம் எப்படிப்பட்டது சாத்தானி முடிவு என்ன இந்த கடைசி கால சம்பவங்கள் அடங்கிய விரிவான செய்திகளை கொண்ட புத்தகம் தமது சிறு வயது முதல் தரிசனங்களினாலும் சொப்பனங்களினாலும் தேவன் காண்பித்த சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்டு போதகர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை வாங்கி கடைசி கால சத்தியங்களை அறிந்து பயனடையுங்கள்